பாகுபலி படத்துல புல்லரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனுக்கு கொஞ்சமும் குறையில்லாத வகையில, ஏன் அதுக்கும் மேலேயே புல்லரிக்கிற வகையில ஒரு தரமான சம்பவம் தெலுங்கானாவில் நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 5 மாநில தேர்தலில் தெலுங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சுது. இந்த வெற்றியின் மூலமாக ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராகவும் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்றுகிற விழா நேற்று நடந்துச்சு. அதில் முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றுக்கிட்டதுக்கப்புறம் வரிசையாக பலரும் பதவியேற்றுக்கிட்டு போனாங்க. அந்த வரிசையில் அனுசையா சீதக்கா அப்படின்னு பேர் சொன்னது தான் அடுத்த நொடி மக்கள் கூட்டத்திலிருந்து வந்த கரகோஷம் அந்த இடத்தையே அதிர வச்சது. ஸ்ரீமதி டி அனுசுயா சீதக்கா கார், இந்த தருணத்துக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கொண்டாட்ட மனநிலையில ஆர்ப்பரிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு பக்கமா சீதக்கா அவர்களை பேசவே விடாத அளவுக்கு மக்கள் வெள்ளத்திலிருந்து வர ஆனந்த ஓசை குறையாம ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கரகோஷத்துக்கு நடுவில் தான் தனசரி அனுசியா சீதக்கா நேனு அப்படின்னு கம்பீரமா பேச ஆரம்பிச்சு பழங்குடியினர் நலத்துறை அமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. தனசரி அனசூயா சீதக்கானே நேனு சாசனம் ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం. இப்படி சீதக்கா பொறுப்பேற்றுக்கும் போது மக்கள் ஆர்ப்பரிச்ச வீடியோ தெலுங்கானா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள்லையும் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து தான் யாருப்பா அந்த சீதக்கா, மக்கள் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி, யார் இந்த சீதக்கா பார்க்கலாம் வாங்க. தெலுங்கானா சத்தீஸ்கர் எல்லையான முலுக் அப்படிங்கிற பகுதியில் ஜங்கனகோடா அப்படிங்கிற ஊரில் பழங்குடியினர் குடும்பத்தில் இவங்க பிறந்திருக்கிறாங்க. இவருடைய உண்மையான பேர் தனசரி அனுசியா தான், ஆனால் மக்கள் கொடுத்த பேர் சீதக்கா. தன்னுடைய 14 வயசில் அவங்களுடைய பகுதியில் இயங்கிட்டு இருந்த ஜனசக்தி நக்சல் குழுவில் இணைஞ்சு ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த குழு கலைஞ்ச உடனே அதிலிருந்து விலகி 1997 அரசோட பொது மன்னிப்பு திட்டத்தின் கீழே போலீஸில் சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் சட்டம் படித்து லாயரான இவங்க வாரங்கல் கோர்ட்டில் வக்கீலாக வேலை பார்த்துருக்காங்க. அடுத்து 2004 அவங்க நேரடியாக கட்சி அரசியலுக்குள்ளே நுழைஞ்சாங்க. தெலுங்கு தேசம் கட்சியில் இணைஞ்சு அந்த வருஷமே சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய முழு தொகுதியில் போட்டி போட்டு தோற்று போனாங்க. ஆனால் அதே தொகுதியில் 2009 போட்டி போட்டு பெரும் வாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அடுத்து தெலுங்கானா மாநிலம் பிரிஞ்சப்போ 2014 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறாங்க. அடுத்து 2017 தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்தாங்க. இவருடைய தொடர் பணியின் மூலமாக சத்தீஸ்கரோட அனைத்து இந்திய மகிளா காங்கிரஸோட பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுறாங்க. உடனே 2018 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் பேர் பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இவர் ஒரு எம்எல்ஏவாக செயல்பட்ட விதம்தான். ஊரடங்கு காலத்தப்போ சரியாக உணவு கிடைக்காத ஊர்களுக்கு உணவுகளை கொடுத்து குறிப்பாக மலைவாழ் கிராமங்களுக்கு நேரடியாகவே நடந்து போய் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொடுத்துருக்காங்க. வண்டி போகாத இடத்துல யாரையுமே எதிர்பார்க்காம இவங்களே உணவுப் பொருட்களை சுமந்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. இதுக்காக நிறைய பேர் சீதக்கா அவர்களை பாராட்டிருக்கிறாங்க. அங்க அவங்க சாப்பிட்ற போட்டோக்கள் அப்போ வைரல் ஆகியிருந்தது. அந்த நேரத்தில் பல செய்திகள் இவரை பத்தி வந்தவண்ண இருந்துட்டே தான் இருந்துச்சு. இவருடைய இந்த அயலாத சேவைக்காக மக்கள் சீதக்காவை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்த செயல்பாடுகள் மூலமா மக்கள் மனசுல முக்கியமான இடத்தை பிடிக்கிறாங்க. அடுத்து 2022 தன்னுடைய 50 வயசுல புலம்பெயர்ந்த பழங்குடியினர் பத்தி ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்துல PhD பட்டம் வாங்கி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது நக்சலைட் ஆவணும் நினைச்சு பார்த்தது கிடையாது. நான் நக்சலைட்டா இருக்கும்போது ஒரு லாயர் ஆவேன் அப்படின்னு நினைச்சது கிடையாது. ஒரு லாயரா இருக்கும்போது நான் ஒரு எம்எல்ஏவா ஆவேன் அப்படின்னு நினைச்சது கிடையாது. ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது நான் ஒரு PhD பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சது கிடையாது. ஆனா இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் PhD பண்ண என்ன, நீங்கள் டாக்டர் அனுசியா சீதக்கா அப்படின்னு கூப்பிடலாம். யூ கேன் கால் மீ டாக்டர் அனுசியா சீதக்கா PhD இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு அவங்க ட்வீட் போட்டது ரொம்ப உருக்கமாகவும் அதே சமயம் கர்ஜனை மிக்கதாகவும் இருந்துச்சு. இப்படி சமூகத்திலையும் அரசியல் சூழல்லையும் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற சீதக்காவுக்கு தான் இப்போ மக்கள் அவ்வளவு ஆர்ப்பரிப்பை கொட்டிட்டு இருக்காங்க. இப்போ தெலுங்கானாவுடைய அமைச்சரவையில் பதவியேற்றிருக்கிறாங்க. ஒரு பழங்குடியினர் சமூகத்தில் பிறந்து அரசியலில் நுழைஞ்சி சாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அவருடைய அயராத உழைப்பு தான் இப்போ அவரை அமைச்சராக்கியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பார்க்க நம்ம ஊர் இயல்பான அம்மா சாயல இருக்கிற சீதக்கா அவர்களுடைய பணி மென்மேலும் சிறக்க தமிழ்நாடு மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லுவோம்.